அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே April 19. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 ஆகுது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவாக இருக்குது. 37,000 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும். ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட் ஆனது, நல்லா டார்கெட் பிரேக் அவுட் ஆனபடி அப்படியே ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது, மேலே தான் போயிட்டுருக்கு. எப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ, அதாவது ட்ரெண்ட் எப்போ டவுன் சைடு வருது, மார்க்கெட் எப்போ டவுன் சைடு வருதோ, அப்போ தான் நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ கரண்ட்டில் ப்ரீவியஸ் டேனுடைய பை கால் மொமெண்டம் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. எப்போ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் கால் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே வந்ததில் டவுன் சைட் பிரேக் அவுட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணுங்கள். அந்த கேண்டில்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, செல் அட் 36,815, இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி எவ்ரிடே அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி தரும். நம்மளுடைய வேலை எப்படி நம்ம ஜஸ்ட் மார்க்கெட் பார்க்குறோமோ அந்த மாதிரி 9:30 ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணுவோம். கால் வரையில் என்ட்ரி எடுக்க வேண்டியதான். ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆனது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வாலட்டைல் ட்ரேடில் அப் அண்ட் டவுன் மாறி மாறி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 or 2 times டவுன் சைடு வந்தாலும் இப்போ தான் ஒரு 10-20 அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டவுன் இறங்கி இப்போ பாருங்கள் 80 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு டவுன் சைடு மொமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ 38,860 ரேஞ்ச். ஸோ கண்டினியூஸ் ஒரு ரெக்கவரி, அதில் நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால இப்போ கேண்டிலுடைய கலர் பாருங்கள், க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 36,857.30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பை கால் வந்திருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்ட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட் ஆர்ட் 36,949.14 இருக்கு. ஸோ அந்த 36,949 பிரேக் அவுட் ஆகாதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் வந்தது பார்த்திங்கன்னா 36,815 வந்துருந்துச்சு. அதே அப்படியே பை கால் பாருங்கள், நமக்கு இப்போ 8:57 ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 மேலே ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட் தான். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு 30-40 பாயிண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட்டே கொடுத்துச்சு. ஓவரால் ட்ரேடிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடிங்கே வந்து போகுது. பேங்க் நிஃப்டி எந்த சைடுமே ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வந்து கொடுக்கல. இப்போ கூட நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஜஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் தர்றதுக்கு பாருங்கள் ஒரு மணி நேரம் மேலே டைம் வந்து எடுத்திருக்கு. ஜஸ்ட் இந்த 1 hour ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிங்கனாலே ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அப் அண்ட் டவுன் மாற்றி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ பட் நமக்கு கிடைச்ச ஒரு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:45 அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹார் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கண்டினியூஸ் ரைசிங் பையிங் மொமெண்டம் அப்படின்றதுனால நமக்கு ஒரு 12:15 வந்து செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. 36,857 வந்த பை கால் 37,050 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. இந்த ஒரு 1 hour மேலே போன ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் நிறைய வாலட்டைல் போனாலும் ஃபைனலாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 டார்கெட்டையும் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 minute சார்ட்டில் நமக்கு கிடைச்ச பை கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 36,000 கால் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷன் வந்து ஒரு 8:57 வந்திருக்கு, அது 1000 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஆப்ஷன்றனால நமக்கு வந்து இதில் செல் கால் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் கால் வந்து காட்டுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 9:35 அப்புறம் செல் வந்திருக்கு. 8:46 வந்தது 7:60 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் சார்ட் உங்களுக்கு பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறனாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.